வணக்கம். மருதன் அவர்கள் எழுதிய திப்பு சுல்தான் முதல் விடுதலை புலி, பகுதி 4, முதல் போர், முதல் இரத்தம். திப்பு சுல்தானுக்கு அப்போது 15 வயது. மதக்கல்விக்கு முழுக்கு போட்டுவிட்டு போர் பயிற்சிகள் முழுவதையும் எடுத்து முடித்திருந்தார். எத்தனை பயிற்சிகள் கொடுத்தாலும் ஒரு போர்க்களம் கொடுக்கும் அனுபவத்துக்கு ஈடாகுமா? ஹைதரலியின் திட்டமும் அதுதான். பெத்னூர் போருக்கு திப்பு சுல்தானையும் உடன் அழைத்துச் செல்வது. பெத்னூரின் ராஜா ஹைதரலியை வம்புக்கு இழுத்திருந்தார். திடீரென்று படை திரட்டி ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்குள் நுழைந்திருக்கிறார். களவாடியும் சென்றிருக்கிறார். விடலாமா? பெத்னூருக்கு தெற்கே அமைந்துள்ளது அந்த நகரம். பெயர் பாலம். ஹைதரலியின் படைகள் பாலத்தை நோக்கி நகர ஆரம்பித்தன. திப்பு சுல்தான் அங்கே நடப்பதை தொலைவிலிருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும். திப்புவை பாதுகாக்கும் பொறுப்பை தனது பிரத்யேக இராணுவ ஆசிரியர் காஜி கானிடம் ஒப்படைத்திருந்தார் ஹைதரலி. மொத்தம் 2000 வீரர்கள் அவருடன் இருந்தனர். புழுதி பறந்து கொண்டிருந்தது. திப்பு சுல்தானிடமிருந்து விடை பெற்று கொண்டார் ஹைதரலி. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஹைதரலியிடமிருந்து தகவல் வரும். தகவல் தெரிவிக்க குதிரை வீரர்கள் தயாராக இருந்தனர். திப்பு சுல்தான் காத்திருந்தார். ஹைதரலியின் படைகள் வேக வேகமாக முன்னேறி சென்றன. சிறிது நேரத்தில் காணாமலும் போயின. துப்பாக்கிகள் வெடிக்கும் சத்தம் மட்டும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும். கண்களை இடுக்கிக் கொண்டு பார்த்தால் எப்போதாவது ஹைதரின் கொடியை பார்க்க முடியும். போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று திப்பு நினைத்து கொள்வார். 2 மணி நேரங்கள் கடந்துவிட்டன. ஹைதரலியிடமிருந்து தகவல் இல்லை. நாம் போய் பார்க்கலாமா? காஜி கானிடம் கவலையுடன் கேட்டார் திப்பு சுல்தான். வேண்டாம், காத்திருப்போம். 3 மணி நேரம் முழுவதுமாக முடிந்துவிட்டது. ஒரு தகவலும் இல்லை. அப்பா மறந்து போயிருக்கலாம். போர் முனையில் நின்று கொண்டிருக்கும் போது தகவல் தெரிவிக்க நேரமாயிருக்கும். ஆனால் அதற்காக கைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? 500 வீரர்களை திப்பு சுல்தானிடம் விட்டுவிட்டு காஜிகான் கிளம்பினார். திப்பு சுல்தான் காத்திருக்க ஆரம்பித்தார். மேலும் 1 மணி நேரம் கழிந்தது. காஜிகானிடமிருந்தும் செய்தி இல்லை. திப்பு சுல்தானுக்கு வேறு வழி தெரியவில்லை. வாருங்கள், கிளம்பலாம். படைவீரர்கள் திப்புவை வினோதமாக பார்த்தனர். ஆனால் மறுவார்த்தை பேசவில்லை. உடனடியாக கிளம்பினார்கள். சிறுவன்தான். ஆனால் யார்? திப்பு சுல்தான். ஹைதரலியின் குட்டிப்புலி. கீழ்ப்படிவதுதானே நியாயம்? நேராக போர்க்களத்தின் வாயில் நுழைந்து அகப்படாமல் இருக்க மாற்று வழி மூலம் நகர்ந்து சென்றார்கள் அவர்கள். அது ஓர் அடர்ந்த கானகப்பாதை. நேராக சென்று கொண்டிருந்தனர். போர்க்களத்தை நெருங்கிவிட்டோம் என்று திப்பு சுல்தான் நினைக்கும் போது திடீரென்று அந்த பாதை முடிந்துவிட்டது. சற்று தொலைவில் சில பெண்கள் ஒரு மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். திப்பு சுல்தானின் படையை பார்த்ததும் பதறிவிட்டார்கள் அவர்கள். எல்லோரும் பாலம் பகுதியைச் சார்ந்த பெண்கள். போரில் பிடிபடாமல் இருக்கவே இந்த மறைவிடம். ஒரு பெண் திடீரென்று திப்புவின் முன்னால் தோன்றினார். கையில் ஒரு குழந்தை, உடன் 3 பெண்கள், கூடவே சில பணியாள்கள். அவர்களை பார்த்த உடனே திப்புவுக்கு தெரிந்துவிட்டது. யாரை எதிர்த்து ஹைதரலி போராடி கொண்டிருக்கிறாரோ அவரது மனைவி மற்றும் குழந்தைகள். அந்த பெண் கலங்கிய விழிகளுடன் திப்புவை பார்த்து மன்றாடினார். இதோ சரணடைந்து விட்டோம். தயவு செய்து எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். திப்பு தனது வீரர்களிடம் திரும்பினார். இங்குள்ள அத்தனை பேரையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுங்கள். அவர்கள் மீது ஒரு கீறல் கூட விழக்கூடாது. எச்சரிக்கை. போர் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. பெத்னூர் ராஜா உக்கிரமாக மோதிக்கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த செய்தி அவருக்கு போய்ச் சேர்ந்தது. மன்னர் ஹைதரலியின் மகன் உங்கள் மனைவியையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து விட்டார். சட்டென்று வாளை கீழே உதறினார் ராஜா. கைகளை மேலே தூக்கிவிட்டார். நானும் சரணடைந்து விடுகிறேன். ஹைதரலிக்கு விஷயம் தெரியாது. திடீரென்று இந்த மன்னருக்கு என்ன ஆகிவிட்டது? வெள்ளைக்கொடியை காட்டுகிறாரே. சரி, எப்படியோ போர் முடிந்தால் சரி. மோதல்களை கைவிடச் சொல்லி உத்தரவிட்டார் ஹைதரலி. திப்பு சுல்தான் இருக்கும் இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார். ஹைதருக்கு முன்னால் அவரது முக்கிய தளபதி மக்பூல்கான் திப்பு சுல்தான் இருக்கும் இடத்தை அடைந்துவிட்டான். ஆச்சரியம். பெத்னூர் மன்னரின் மனைவியும் குழந்தைகளும் படைவீரர்களின் பாதுகாப்பில் அமர்ந்திருந்தனர். சபாஷ் திப்பு சுல்தான், சபாஷ். உன் வீரத்துக்கு இதைவிட சிறந்த சான்று இருக்க முடியாது. திப்பு சுல்தான் அவசர அவசரமாக மறுத்தார். இல்லை மக்பூல்கான், நான் அவர்களை சிறைப்பிடிக்கவில்லை. அவர்களை காப்பாற்றி அழைத்து வந்திருக்கிறேன். அவ்வளவுதான்.
திப்பு சொன்னதை மக்பூல்கான் காது கொடுத்து கேட்கவில்லை. அந்த பெண்ணை நோக்கி நகர ஆரம்பித்தார். நில் மக்பூல்கான், அவர்களை நெருங்காதே. திப்புவை ஒருமுறை திரும்பி பார்த்துவிட்டு லேசாக புன்னகை செய்தபடி தொடர்ந்து முன்னேறினான் மக்பூல்கான். கைதிகளை அப்படியே விட்டு வைக்கக்கூடாது, சிறைப்பிடிக்க வேண்டும். சிறைப்பிடித்தால்தான் சன்மானம், புகழ். திப்பு தனது குரலை உயர்த்தினார். மக்பூல்கான், நில். அடுத்த நிமிடம் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் மக்பூலை சுட்டார் திப்பு. மக்பூல்கானின் பின்னந்தலையை துளைத்து கொண்டு பாய்ந்தது அந்த குண்டு. முதல் கொலை, முதல் இரத்தம். புழுதியில் தலைக்குப்புற விழுந்து கிடந்த மக்பூல்கானை எந்தவித சலனமும் காட்டாமல் வெறித்து பார்த்தார் திப்பு. ஒரு போர்வையை எடுத்து வரச் சொன்னார். மக்பூல்கானின் உடல் மீது அந்த போர்வையை போர்த்திவிட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி நின்றார் திப்பு. பிறகு திரும்பி பார்க்காமல் நடக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்துக்கெல்லாம் காஜிகானும் ஹைதர் அலியும் வந்து சேர்ந்தார்கள். ஹைதர் அலி தன் மகனை நெஞ்சோடு வைத்து அழுத்தி கொண்டார். அருமை திப்பு, அருமை. சொல், உன் கைதிகளை விடுவிக்க உனக்கு என்ன சன்மானம் வேண்டும்? சன்மானமா? ஆ. உனக்கு இதை பற்றி யாரும் சொல்லித்தரவில்லையா? நல்லது, இதுதானே உன் முதல் அனுபவம். இனி நீ தெரிந்து கொள்வாய். பார்த்திப்பு, போரில் பிடிபடும் கைதிகளை விடுவிக்க வேண்டுமானால் அதற்கு தக்க சன்மானம் பெற வேண்டும். பெத்னூர் மன்னரை நான் விடுதலை செய்துவிட்டேன். அவன் நிலங்களையும் திரும்ப தந்துவிட்டேன். அதற்கு ஈடாக 50 ஒட்டகங்களில் பொக்கிஷங்களை பெற்று வந்திருக்கிறேன். திப்பு பதில் பேசாமல் நின்று கொண்டிருந்தார். உனக்கு என்ன வேண்டும், கேள். பெத்னூர் ராஜாவும் அப்போது அருகில்தான் இருந்தார். மிகுந்த எதிர்பார்ப்புடன் அவர் திப்புவின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு கேட்டால் என்ன? கொடுப்பதை தவிர வேறு வழி கிடையாது இல்லையா? அப்பா, இவர்கள் பெண்கள், தவிரவும் குழந்தைகள். அதனால் என்ன, இவர்களை வெறுமனே விட்டுவிட முடியுமா? தீர்மானமான குரலில் சொன்னார் திப்பு. ஆமாம், இவர்களை விடுவித்து விடத்தான் வேண்டும். தக்க மரியாதையுடன் இவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஹைதர் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்டிருந்தார். அந்த பிரதேசமே கிடுகிடுக்கும்படி கைகளை உயர்த்தி கூவினார். பார்த்தீர்களா என் திப்புவை? என்னை போல்தான் அவனும். பெண்களையும் குழந்தைகளையும் என்றும் அவன் சிறைப்பிடிக்க மாட்டான். பெத்னூர் ராஜா திப்புவின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தார். அச்சத்தின் காரணமாக உங்கள் தந்தையின் முன்னால் மண்டியிட்டேன். இப்போது மரியாதை செலுத்துவதற்காக உங்கள் முன்னால் மண்டியிடுகிறேன். அன்றைய இரவு பூர்ணையாவிடம் பேசிக்கொண்டிருந்தார் ஐதர் அலி. மக்பூல்கான் கொல்லப்பட்டதன் பின்னணி அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது. திப்பு செய்தது சரிதானா பூர்ணையா? நீங்கள் அந்த இடத்தில் இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பீர்கள். ஹைதர் அலியின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவரது இரக்க சுபாவம். சண்டித்தனம் செய்யும் குதிரையை அடக்குவதைப் போல் திண்டுக்கல்லை திறமையாக அடக்கி வைத்திருந்தார் ஹைதர் அலி. கலகம் செய்பவர்கள், எதிரிகளுடன் சேர்ந்து கூத்தடித்தவர்கள், சதித்திட்டம் தீட்டுபவர்கள் அத்தனை பேரையும் நீக்கினார். நீக்கினார் எனில் கொன்றழித்தாரா? உண்மையில் நீக்குதல் என்றால் அதுதான் பொருள். பிரச்சனைக்குரிய நபர்களை கொலை மட்டுமே செய்வார்கள். மரண தண்டனை, அரச கட்டளை. ஏன், எதற்கு என்று ஒருவரும் கேள்வி கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அரசர் ஒழிக என்று 2 முறைதான் கோஷம் போட முடியும். 3வது முறை குரலை உயர்த்துவதற்குள் சிறை செல்ல வேண்டியிருக்கும். வேறு வழியில்லை, அடக்கித்தான் ஆள வேண்டியிருந்தது. ஆனால் ஐதர் அலி வேறு ஓர் உபாயத்தை கையாண்டார். முதல் காரியமாக சிறையில் இருந்த அத்தனை அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்தார். இனியொரு முறை இப்படி செய்யாதீர்கள். எதற்கெடுத்தாலும் ஆயுதம் தூக்குவதை நிறுத்துங்கள். அடுத்து தடைகள், பொருளாதார தடைகள், வணிகத் தடைகள். எல்லாவற்றுக்கும் அரசாங்க அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை. ஹைதர் அலி எல்லாவற்றையும் ஒழித்து கட்டினார். மக்களே, அரசாங்கம் என்பது உங்களை முடக்கி போட அல்ல, உங்கள் வாழ்வை மேன்மையாக்கும் அமைப்பு. இனி நீங்கள் நினைத்ததை சுதந்திரமாக செய்யலாம். அரசு இயந்திரம் உங்களை இம்சிக்காது. இது என் உத்தரவாதம். வியாபாரமும் வர்த்தகமும் வேக வேகமாக வளர ஆரம்பித்தது. கலகக்காரர்கள் கிட்டத்தட்ட காணாமல் போனார்கள். அதிருப்தி அடையும் மக்களின் ஒரு பகுதியினர்தான் கலகக்காரர்களாக மாறுகிறார்கள். அதிருப்தியே இல்லையெனில் கலகங்களுக்கு அங்கே என்ன வேலை?